கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் வேதத்தில் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தெளிவும் தைரியமுமாக இருக்கிறது. ஆமே. எங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் கூடி வருகிறார்களோ அங்கே அவர்களோடு அவர் சேர்ந்து கொள்கிறார். He joins himself. அவருடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வருகிறார். அங்கே கர்த்தர் இருக்கிறார். அங்கே கர்த்தர் உள்ளாவது. அங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆப்பிரிக்க தேசத்துல தீவிரவாதங்கள் பெருத்து போன அதனுடைய வெஸ்டர்ன் டெரிட்டரி, அதாவது தி வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, பயங்கரமான முஸ்லிம் டெரரிஸ்ட் இருக்கிறாங்க. சபைகள் விடுதலையோடு தேவனை சேவிப்பதற்கு அனுமதியற்ற நெருக்கத்திற்கு நடுவில் இருக்கிற சபை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எந்த நேரம் ஆலயத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலகட்டம். ஒரு நாள் காலையில் பாஸ்டர் தன்னுடைய விசுவாசிகளோடு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது திடுதுப்பென்று 5 பேர் ஆலயத்திற்குள்ள ஒவ்வொரு வாசல்கள் வழியாகவும் உள்ளே பிரவேசித்தார்களாம். அப்படியே அந்த 5 பேருடைய அந்த தலைவர் பாஸ்டருக்கு முன்னால வந்து ஒரு 7 அல்லது 10 அடிக்கு அந்த பக்கம் நின்று கொண்டு கையில வைத்திருந்த மிஷின் கன்னை அப்படியே பாஸ்டருக்கு நேராக அப்படியே தூக்கி பிடிச்சி 1, 2, 10 என்ன, இந்த ஆலயத்திற்குள்ள ஒருவருமே இருக்கக்கூடாது, அத்தனை பேரும் ஆலயத்தை விட்டு வெளியே போய்விட வேண்டும் என்று கர்ஜித்தார். பயங்கர ஆக்ரோஷம், அப்படியே சத்தமிட்டு கர்ஜித்தார். உடனே பாஸ்டர் அவரை பார்க்கிறாரு, பார்த்துட்டு மறிக்க போவது நிச்சயம், திட்டமா நம்மளை இன்றைக்கு விட்டு வைக்க மாட்டான், எல்லாருமே சாக போறோம், ஆனா சாகிறதுக்கு முந்தி ஒரு 5 நிமிஷம் எனக்கு தாப்பான், கிவ் மீ 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுத்துரு, என்னுடைய ஆராதனை இந்த ஜப நேரத்தை முடிச்சுட்டு உன் கையில தந்துடுறேன், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அப்படின்னு பாச சொன்னான். உடனே அவன் சொன்னான், 5 நிமிஷத்துல இந்த ஆள் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இருதயத்தை எண்ணிக்கொண்டு அப்படியே வாட்சை பார்த்துட்டு சொன்னாங்க, ரெடி 5 நிமிஷம். பாஸ்டர் புல்பிட்ல நின்று அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் பார்த்து சொன்னாங்க, நம்ம குடும்பத்தை விட்டுச்சு, பிள்ளைகளை விட்டுச்சு, சொந்த பந்தங்களை விட்டுச்சு, அது நமக்கு நெருக்கமான சில நம்முடைய குடும்பத்தோடு உள்ள பந்தங்களை வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருப்போம், வீடு உடம்பு நம்முடைய மச்சர் சம்பாத்தியம் எல்லாமே வீட்டில் இருக்குது, ஆனால் 5 நிமிஷம் உங்களுக்கு தரப்படும், நீங்கள் வேற எதுக்கும் ஜோமனுக்கு, எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும்னு சொல்றேன். இப்ப தாய் மொழியில யாருமே பேசக்கூடாது, எல்லாரும் 5 நிமிடங்கள் அந்நிய பாஷையிலேயே ஜெபிக்கணும்னு சொன்னார். முழு சபையும் வண்டிட்டு 5 நிமிடங்கள் கண்ணை மூடி பக்கத்துல யார் இருக்கார், என்ன நடக்க போகுது, என்ன ஆகும், ஒண்ணுமே மனதில் கொள்ளாம 5 நிமிடங்கள் ஜெபிச்சார். 5 நிமிஷம் ஆயிருக்கும்னு சொல்லி போதகத்தில் இருதயத்தில் நிர்ணயித்துக் கொண்டு கண்களை திறந்து முன்பாக நின்ற தீவிரவாதியுடைய தலைவனை எட்டி பார்த்தா அவன் அங்கே இல்லை. பாஸ்டர் உடனே உள்ளத்துல எங்கேயாவது பதுக்கி இருப்பான், அது வெளியில எங்கேயாவது பதுக்கி இருப்பான், கண்டிப்பா இவன் அவன் விட்டு வைக்க மாட்டான்னு சொல்லி அதிர்ந்து போய் சபையினுடைய மூப்பர்கள் பெரியவங்க போய் சுற்றி முற்றி எல்லா பக்கமும் தேட
யாருமே அது இல்லை. பாஸ்டர் நேராக குறிப்பிட்டு வந்தார். வந்துட்டு சபையிலே அன்றைக்கு தேவன் தங்களுக்கு தந்த மகிமை உள்ள பாதுகாப்பு, மகிமை உள்ள அரவணைக்கு வேலையில் இருதயத்தின் அடித்தளத்துல உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி They all committed them once again. அன்றுவரே உங்களுக்காகவே இந்த பூமியில் வாழுகிறதற்கு இன்னும் ஒரு முறை கூட இந்த முழுமையாக கொண்டு வந்து உங்கள் பதிவிடத்தில் வைக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு அவசியம்னு நினைச்சி எங்கள் உயிரை பிச்சை அடைவிடுக்க திரும்ப தந்திருக்கு. டெஃபினெட்லி லிவ் ஃபார் யுவர் க்ளோரி, மகிமைக்காக வாழுவோம்னு சொல்லி முழு சபையும் ஜெபித்து விட்டு போயிட்டாங்க. ஒரு மாதம் ஆனது பக்கத்தில் இருந்த சிட்டியில் உள்ள பாஸ்டர் இந்த குறிப்பிட்ட பாஸ்டர் தன்னுடைய சபைக்கு ஒரு முறை அழைத்து இங்க நடந்த அற்புதத்தை நீங்க எங்க சர்ச்சில் சொல்லணும் அப்படின்னு கூப்பிட்டார். உடனே இந்த பாஸ்டர் பக்கத்தில் உள்ள சபைக்கு பிரசங்கிக்கும்படி போயிருக்கிறார். அந்த சபையில் போய் போன மாதம் எங்க சர்ச்சில் என்ன நடந்தது அப்படின்னு இவர் சாட்சி சொல்லும் போது ஜனங்கள் பிரமித்து நடுக்கத்தோடு கவனித்துக் கொண்டிருக்காங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சு? பிகாஸ் இந்த டெரரிஸ்டால பாதிக்கப்பட்ட பல திருச்சபைகளின் பின்னணிய வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா அறிந்திருந்த மகா குரூரமான பலவைகளை சுட்டு தள்ளுற மாதிரி மிஷின் கன்ன கையில வச்சு சர்ச்சில் உள்ள பச்சிளம் குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் அப்படியே சுட்டு போசிக்கிறோம். பில்டிங்ஸ் எல்லாம் எடுத்து தீ வைத்து எரித்து சுட்டழித்து போடுவார். ஆலயத்தையே மூடி அப்படியே லாக் பண்ணிட்டு திறக்கவே முடியாம சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவு குரூரமான நாட்கள். என்ன ஆச்சு தெரியுமா? சாட்சியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் கவனிச்சாங்க. எல்லாரும் 5 நிமிடங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிச்சோம்னு சொன்னாங்க. கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு இவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த கூட்டம் கைகளை தட்டி ஆற்றுரைத்து ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய கிருபையும் நினைத்து they burst out with thanks to God. ஆண்டவரை துதிக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கும் போது பின்னால நின்று யாரோ ஒருத்தர் இவருடைய ஷோல்டரை தட்டுறாரு. பாஸ்டர் ஸ்டாப், ஐ வில் கண்டினியூ த டெஸ்டிமனி அப்படின்னு. நீங்க நிறுத்துங்க, நான் இனிமே சாட்சியை கண்டினியூ பண்றேன். யார அதனை எட்டி பார்த்தா ஜஜாண்டிக்கான ஒரு ஃபிகர் பக்கத்தில் நின்றுட்டு, இல்லை பாஸ்டர் ஐ வில் கண்டினியூ த டெஸ்டிமனி. இவர் கொஞ்சம் ஒதுங்கிட்டு பக்கத்தில் நின்றவர் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் 5 நிமிஷம் ஆவியில் நிறைஞ்சி ஜெபிச்சிங்க, அந்த கூட்டத்திற்கு உள்ள தலைவனாக போதகருடைய பிரசங்க பீடத்தண்டை நின்று மிஷின் கன் அவனுக்கு நேராக வைத்துக்கொண்டு அவனை சுட்டு தள்ளுகிறதற்கு நின்று கொண்டிருந்த மனிதன் நான் தான். அந்த ஆலயத்திற்குள் நின்று கொண்டிருந்து 5 நிமிஷத்துல இவங்க என்ன செய்ய போறாங்க, குண்டுகளுக்கு இவங்க பலியாவது நிச்சயம் சொல்லி ஆக்ரோஷம். ஐ வாஸ் கவுண்டிங் த மினிட்ஸ். ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயங்கர ஆக்ரோஷமாக நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். திடீரென்று கண்கள் திறந்தது. வானத்துல இருந்து ஒரு அக்னி பந்து எரிகிற சூளையா அப்படியே இந்த பூமிக்கு இறங்கி அங்க நின்று கொண்டிருந்த ஆலயத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அந்த அக்னி பந்து வந்து அவன் பக்கத்துல இருந்து இறங்கி வந்தவன் அவனுக்கு அந்த எதிர்கொள்ளுகிற திடனே இல்லை. ஒரு ஸ்டெப் பின்னால வைக்கிறான், அடுத்த ஸ்டெப் பின்னால வைக்கிறான், அந்த அக்னி இவனை நெருக்கி கொண்டே அகைன் ஸ்டெப். இப்படியும் ஒவ்வொரு 8 வச்சு ஆலயத்துக்கு வெளியவே போயிட்டா இவனுக்கு தெரியும். வெளியில வந்துச்சோன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தை வந்து ஓட்ட முடிச்சான். இவன் ஓட, இவன் கூட வந்த 4 பேர் இவன் பின்னால ஓட,
எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கும் போது துரத்தி கொண்டு செல்ற அக்கினி பந்து அந்த தலைவனுக்கு முன்னாக வந்து நின்று சொல்லிச்சாங்க, மனம் திரும்புகிறதற்கு உனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை, இன்னைக்கு மனம் திரும், இன்னைக்கு மனம் திரும், அந்த அக்கினிக்குள் இருந்து புறப்பட்டு வந்து அந்த கருணை நிறைந்த அந்த கனிவுள்ள குரலை அந்த தீவிரவாத தலைவன் கேட்ட உடனே துப்பாக்கிய பொத்துவி கீழே போட்டு மண்டிவிட்டு கதறி கதறி அழுதான், இயேசுவே உயிருள்ள தெய்வம், உங்க பிள்ளைகளை நான் தொடவே முடியும், இது உங்க சரீரம்ப்பா, இது உங்க அவயவங்களப்பா, தொட முடியாதுன்னு சொல்லி சாஷ்டாங்கம் அந்த நடு காட்டுக்குள்ளேயே நெடுஞ்சாட்களையா விழுந்து ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்தார். அந்த ரட்சிக்கப்பட்டு எழுந்து வந்து இந்த சர்ச்சினுடைய பாஸ்டர்ட தீவிரவாதியே தன்னை அறிமுகப்படுத்தாம எனக்கு பேப்டிசம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் கையாலேயே பேப்டிசம் வாங்கி அந்த சர்ச்சினுடைய பாஸ்டருக்கு கீழே அசோசியேட் பாஸ்டரா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய சாட்சியை முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு அசாதாரணமான பதிலை தருகிறார், அசாதாரணமான பதிலை தருகிறவர். நம்முடைய ஜெபங்கள் விரயமாகிறதில்லை, ஜெபங்கள் அழிந்து போவது இல்லை, நம்முடைய ஜெபங்கள் சாதாரணமானது அல்ல. நமக்கு சொல்றாரு, Never stop your prayer. ஜெபத்தை நிறுத்தினார், ஜெபத்தை நிறுத்தினார். இன்னைக்கு அசுத்த ஆவியானவர் உங்க மத்தியில நான் பேசணும்னு உடைய ஆலோசனைக்காக காத்திருந்தோம். ஆண்டவர் எனக்கு ஒரு கார்ப்பரேட் எஃபர்ட்டுக்காக எப்படி நம்ம பிரயாசிக்க வேண்டும், அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை குறித்த ஒரு அருமையான டெக்ஸ்ட் உங்க முன் வைக்க அசுத்த ஆவியானவர் என்னை பணித்ததை உணர்ந்தேன். நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேதாகமத்தில் யாத்ராகமத்தின் புத்தகம் 17 அதிகாரத்தில் 8 வசனத்திலிருந்து 16 வசனங்கள் வரையில் உள்ள வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். Book of Exodus chapter 17 verses from 8 to 16. இந்த பகுதியை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருவது ஒரு மகிமை உள்ள அந்த ரகசியத்தை இன்றைக்கு உங்கள் முன்னிலைப்படுத்தி கர்த்தர் நம்மையும் அவனுடைய மகிமை உள்ள பிரதிபலன் அனுபவிக்க காண்கிற சிறந்த கூட்டமாக அவருடைய கண்களுக்கு முன்பு நம்மை நிறுத்தட்டும் என்ற ஆதங்கத்தோடு உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். Who will show them a call of week for the ministry of prayer. ஜப ஊழியத்திற்கென்று கோதுமை பணிகளால் தங்களையே தேவனுடைய பலிபீடத்தில் பூரணமாக அர்ப்பணிக்க ஜப தரிசனம் உள்ள தமது பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இன்று ஏங்கி இருக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு டெக்ஸ்டுக்குள்ளிருந்து நம்மோடு கூட பேசட்டும் என்று ஒரு நிமிடம் அதே கண்களை மூடி அங்கே அந்த கிருபைகளுக்கு வேணும்னு சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரை நோக்கி பார்க்க போகிறோம், அவரை நோக்கி கூப்பிட போகிறோம், அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள போகிறோம். உள்ளத்தை திறந்து அங்கே என்னோடு கூட பேசுவாங்க. Speak to me, Lord. என்னோடு கூட பேசுவாங்க, எனக்காக பேசுவாங்க.
என்னை பற்றி பேசும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு திறந்த இருதயம், திறந்த செவிகள், திறந்த கண்கள் எனக்கு தாழ்வாண்டவர். உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். We pray when we are in a great need,
உன் தேவைக்கு நடுவில் அங்கலாய்ப்பிற்கு நடுவில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிறதற்கு நாம தூண்டி விடப்படுகிறோம் அல்லது நிர்பந்திக்கப்படுகிறோம். ஆனால் ஜெபத்தை பற்றி இந்த பகுதியில் ஆண்டவர் எனக்கு கற்பித்தது என்ன என்றால், ஜெபமே ஒரு வெளிப்பாடு என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இட்ஸ் எ ரெவலேஷன், இட்ஸ் எ ரெவலேஷன். ஆண்டவர் இந்த டெக்ஸ்டுக்குள்ள யார் ஜெபிக்க வேண்டும், எத்தனை பேர் ஜெபிக்க வேண்டும், எங்கே ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும், everything was clearly revealed to his prophet. ஆண்டவர் மோசேக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். மகனே, நான் என் பிள்ளைகள் மத்தியில் தங்கி இருக்கிறத ரூபிக்கிற ஒரு நேரம் இது, என் வல்லமை விளங்குகிற நேரம் இது, என் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிற நேரம் இது. உங்க மத்தியில நான் உங்களோடு கூட இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரம் இது. எப்படி நீ இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில கண்டு என்னை மகிமைப்படுத்தும்படி இந்த காரியத்தை மேற்கொள்ளணும் செய்யணும்ன்றத ஆண்டவர் ஒரு வெளிப்பாடாக கொடுக்கிறார். Prayer is a revelation. வேதத்துல இது ஒருவேளை ஜெபத்தை வெளிப்பாடாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா, இட் இஸ் ட்ரூ. ஃப்ரம் பேஜ் டு பேஜ் பைபிள்ல ஜெபிக்கும் பணிக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு டைரக்ட் ரெவலேஷனை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜெபித்த அநேகரை குறித்து, அநேக சம்பவங்களை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அநேக பல இடங்கள் நாம் உங்களுக்கு பின்பாய் பண்ண முடியும். இட் இஸ் அ புக் வித் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன் ஃபார் பிரேயர். ஆனா இங்கே ஆண்டவர் ஒரு அற்புதமான ரெவலேஷனை மோசேக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீயும் உன் கூட ரெண்டு பேரையும் நீ சூஸ் பண்ண, மூணு பேரும் இந்த மலையின் உச்சிக்கு போய் என் பிரசன்னத்தில் நான் உனக்கு தந்த என் கோலையும் என் பிரசன்னத்தோட உயர்த்தி என் சமூகத்தில் நிற்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும், ஜாஷுவாவுடைய தலைமையில் மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணுகிறதற்கு அவர்கள் புறப்பட வேண்டும். ஆண்டவர் இது ஒரு ரெவலேஷனா மோசேக்கு கொடுக்கிறது. ஒரு குரூப் என்ன செய்யுதுன்னா, தங்களை ஆயத்தப்படுத்தி, தங்களை ஆயுதம் அணிந்து, தங்களை யுத்த புருஷராக யுத்தத்தின் முன்னணியில் நின்று சத்துருவிடத்தில் தேவனுடைய வார்த்தையில் நிறைவேறுதலை காண துடிப்போடு வைராக்கியத்தோடு முன்னேற ஆண்டவர் கட்டளை எடுத்திருக்கிறார். அறைகள் கட்டப்பட்டு கூர்மையாக்கப்பட்ட பட்டயங்களோடு சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனை யோசுவாவுடைய தலைமையில் இருக்கிறது. அடுத்த பக்கத்துல தேவனுடைய பிரசன்னத்துல போய் தனக்கு தேவன் கொடுத்த மகிமை உள்ள கோத கையில ஏறி பரலோகத்திற்கு முன் வந்த சிங்காசனத்திற்கு முன்பு தேவனிடத்தில் அந்த வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறதை உறுதிப்படுத்த எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி குறித்து கர்த்தர் மோசேக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் நினைச்சு பார்த்தேன், எது ஈஸி, ஜோபன்றது ஈஸியா, சண்டை போடுறது ஈஸியா, சண்டை போடுறது ஈஸியா, இங்க இருந்து ஒரு சத்தம் வந்து சண்டை போடுறதுதான் ஈஸி அப்படின்னு வேற யாருக்காவது இன்னும் ஆப்ஷனல்
ஒரு சஜஷன் இருக்குன்னா மூச்சு இஸ் ஈஸியா. ஜோபன்றது ஈஸி, யார் சட்டப்படும் நீங்க ஒரு முறை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜோபன் இல்லை அப்படின்னா எவ்வளவு நேரமும் ஜோபன் இல்லை. ஆனால் சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. மற்ற எடுக்கணும், ஓடணும், படுத்தணும், தீட்டணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒருவேளை நினைப்போம். நல்லா கவனிங்க, ரெண்டுமே கடினமான ஒன்று தான். இதுவும் எளிதானதல்ல, இதுவும் எளிதானதல்ல. இந்த பகுதியை நல்லா வீட்டில் போய் தயவு செய்து நீங்கள் ராத்திரியோ அல்லது நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதோ கட்டாய இந்த டெக்ஸ்டை நீங்கள் படிங்க. 8வது வசனத்தை வந்து படிச்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவர் ஜெபிக்கிறதற்கென்றே இன்றைக்கு அவரிடத்தில் இருக்கிற திவ்ய ரகசியம் நமக்கு அள்ளி கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ, யார் அதற்கு இணையாக தங்களை தேவனுடைய பலிபீடத்தில் விதைத்திருக்கிறார்களோ, God is ready to give them a clear revelation of what's going to do exactly by listening to their prayers. ஆண்டவர் என்ன செய்ய போறேன்றத ரொம்ப அழகா அற்புதமாய் நமக்கு அதை தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி தந்து அதை நிறைவேற்றுகிற பலனையும் நமக்கு கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மோசே ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்ன உடனே தாம் கூட இருப்பதற்கு ஆண்டவர் நிர்ணயித்திருந்த ரெண்டு பேர், ஒருவர் ஆரோன், மற்றவருடைய பெயர் பூ, இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கொண்டு ஜெபிப்பதற்கு மலைக்கு ஏறுகிறார். யோசுவா தன்னோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த சாமர்த்தியசாலிகள், பராக்கிரமம் உள்ளவர்களை தெரிந்தெடுத்து ஆயுதம் தரித்து அமலேக்கோட யுத்தம் பண்ணுகிறதற்கு இழுத்து கொண்டு போகிறான் ரெண்டு குரூப். நன்றி கவனியுங்கள், இங்க எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தை படிச்சா யுத்தத்தினுடைய வெற்றியை நிர்ணயிப்பது யோசுவாவுடைய கரத்தில் இருந்த வலிமை மிக்க கூடிய பட்டயங்கள் அல்ல, மலையின் உச்சியில தேவனுடைய பிரசன்னத்தை ஏறெடுக்கப்பட்டிருந்த கரங்கள் என்பத ஆண்டவர் இங்கே நமக்கு நினைப்பூட்டுகிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும், கர்த்தருடைய ரட்சிப்பை காண முடியும், ஆண்டவர் செய்த உடன்படிக்கை நிறைவேற முடியும். இஸ்ரவேலை சந்தித்த ஒரு பயங்கரமான நெருக்கம் தான் இந்த ரெவிதீம்ல அவர் சந்தித்த இந்த அமலக்காய்ச்சி, இந்த அமலைக்கு. நன்கு கவனியுங்கள், இந்த இடத்துல யுத்தத்தை பற்றி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார், இட்ஸ் அ கார்பரேட் ஆக்ட். யோசுவா மட்டும் போய் பட்டயத்தை உருவி சத்துருவை வெட்டிட்டு திரும்ப முடியாது. மோசே மட்டும் மலை மேல ஏறி போய் கைகளை தூக்கி உயர்த்தி தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபிப்பதினால் இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைப்பது இல்லை. இங்கு கவனியுங்கள், ஒருவேளை ஜெபமும் ஊழியமும்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெபமும் முயற்சியும் என்று வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் இல்லாத முயற்சியும் வீண், முயற்சி இல்லாத ஜெபமும் வீண், ரெண்டையும் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது ஏறிட்டாரு, ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். காலையிலே துவக்கி யுத்தம் நடக்கிறது. எவ்வளவு நேரம் தன்னாலும் முடிந்ததோ அவ்வளவு நேரம் அந்த போலை
தன் கைகளிலும் தூக்கி பிடித்து கொண்டே இருந்த. நல்ல கவுனிங்க, ஆண்டவர் அவனுக்கு சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. என் கைகள் உயர்த்தப்பட்டிருந்த போது யோசுவாவுடைய பட்டயம் மகா வலிமைமிக்க ஒன்றாக மாறிப்போம். எதிரியுடைய தலையை வாங்குகிற ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆயுதமாக அது இருந்ததாக பைபிள்ல படிக்கிறோம். ஆனா பைபிள்ல ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. 11வது 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நல்லா கவனிங்க, கையை தூக்கியே வச்சிருக்கணும். எவ்வளவு நேரம் கையை தூக்கி வைக்கணும்? இப்போ பள்ளிக்கூடத்தில் அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்த மாதிரி இல்லை, பார்க்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பள்ளிக்கூடத்தில் அசைன்மெண்ட் செய்யாமல் ஹோம்ஒர்க் பண்ணாமல் கிளாஸஸ்க்கு வந்துச்சோம்னா வாத்தியார் நம்மளை எழுந்து நிற்க சொல்லி கையை தூக்கிக்கிட்டே நில்லுடான்னு. கொஞ்ச நேரம் கையை தூக்கி சரி கை தானே தூக்கிட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி கையை ஆசையாக தூக்கிட்டு நிற்போம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் அது ஒரு 7 நிமிஷத்துக்கு பிறகு அந்த கைகள் வேதனைக்க துவங்கும். உடனே கையை அப்படியே கீழே தாழ வரும். கையை ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருக்க முடியாது. நன்கு கவனியுங்கள், ஆண்டவர் இந்த 11வது வசனத்துல சொல்றாரு, மோசேயே அவன் நினைக்கிறான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் இருக்கிறாரு, ஆண்டவர் ஜெபமணி கொண்டுதான் இருக்கிறாரு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை ஞாபகத்துல தான் வச்சிருக்கிறாரு, ஆண்டவனுக்கு பரிபூர்ணமா கீழ்ப்பணிஞ்சிருக்கிறேன், எங்க இருக்க சொன்னாரோ அங்கதான் இருக்கிற, அவனுடைய காரியமா தான் இந்த மலைக்கே வந்திருக்கிறேன், எல்லாமே உடைய சித்தப்படி நடக்கிறது. இப்போ தொடர்ந்து கர்த்தர் நடத்துவான். அவன் என் கையை வலிக்குதுன்னு சொல்லி மோசே தன்னுடைய கைய அப்படியே கொஞ்சம் தாழ விடும் போது இங்க என்ன நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதானால் அமலேக்கு மேற்கொண்டான் என்று எழுதியிருக்கிறான். மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு முயற்சி குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை என்ன தெரியுமா? There is no gap for a real intercessor. ஒரு மன்றாட்டு வீரனுக்கு, ஒரு ஜப வீரனுக்கு, தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஒரு ஜப வீரனுக்கு ஜபத்தில் இன்டர்வல் கிடையாது. தொடர்ந்து ஜபிக்க வேண்டும், தொடர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும், தொடர்ந்து அர்ப்பணிப்போடு முன்னேற வேண்டும். There should be no gap, there should be no interval, there should be no, you know, அதுக்கு ஒரு இடைவெளியே, ஒரு கேப்பே கர்த்தர் கொடுப்பதற்கு இங்கே அனுமதிக்கவில்லை. இப்போ 12வது வசனத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன், எல்லாரும் இங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் மோசே கையை தூக்கிட்டே இருக்காரு, கை ரொம்ப வலிக்கு, ஒரு கையை வச்சே ஒருவேளை தூக்கிட்டு இருந்திருப்பாரு, அதுவும் வலிச்சது அடுத்த கைக்கு தூக்குனாரு. ரெண்டுக்கு என்னென்ன யுக்தியெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் அவர் பிரயோகித்து இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய கையும் அசந்து போகிற ஒரு நேரம் வந்தது. நன்கு கவனியுங்க, நன்கு கவனியுங்க, ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கு, அபிஷேகித்து முன்னிலைப்படுத்தி இருக்கிற நம்முடைய போதகர், அல்லது நம்முடைய ஜப பொறுப்பாள், அல்லது நம்முடைய ஜப குழுவினுடைய தலைவி, அல்லது நம்முடைய ஊழியத்தினுடைய இன்சார்ஜ், எவாஞ்சலிசம் அந்த காஸ்பல் இன்சார்ஜ், இப்படிப்பட்டவனுடைய கைகள் எல்லாம் சில நேரங்களில் அசந்து போக வாய்ப்புகள் வருகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட இந்த ஜபத்துக்கு
கேப்பே கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கு. என் பிள்ளைக்குதான் முடியலையே, பரவாயில்ல கொஞ்ச நேரம் தூங்கட்டும், கொஞ்ச நேரம் கையை கீழே போடட்டும், கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும், நாம பார்த்துக்கிடுவோம். ஜெபம் ஒரு கடினமான உத்தரவாதம், கடினமான ஒரு உத்தரவாதம். கரைய செலுத்தாம தியாகத்தோடு இல்லாம அதை நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற முடியாது. God demands a hard work. நன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்தோனேஷியா உன்னை எழுப்புதல குறித்து ஒரு முறை எனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை கண்டு பிரமித்து விட்டேன். அதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான இளம் ஜப வீரனுடைய பெயர் ஈவான் ராபர்ட்ஸ். அவருக்கு எத்தனை வயது தெரியுமா? 15 வயது. He was a young man with 15 years age. 15 வயதுள்ள ஒரு இளைஞன், 11 வருஷங்கள் அவருக்கு, 26 15 வயசுல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 26 வயதுல தான் ஈவான் ராபர்ட்ஸுடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது. இவருடைய ஜெப நேரம் எப்ப தெரியுமா? 12:00 to 4:00. ஒவ்வொரு ராத்திரியும் 12 விடிய காலை 4 வரைக்கும் ஈவான் ராபர்ட்ஸ் ஜெபிக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ் இட் எ ஈஸி டாஸ்க்? Is it something simple that we can easily achieve? That's a common thing. But the Lord, this is a very important thing. This is a very important thing. This is a very important thing. There was no gap given. I'm going to tell you, Anne. I'm going to tell you, Akka, Sister. I'm going to tell you, ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல எழுப்புதலை வாஞ்சிக்கிற, ஜெயத்தை வாஞ்சிக்கிற, சுதந்திரத்தை விரும்புகிற, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆக்ரோஷிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப வெளிப்பாட்டுல கேப்பே கொடுக்க கூடாது என்று ஆண்டவர் விரும்பிய எதிர்பார்க்கிறார். 11 11 years, ஒவ்வொரு ராத்திரியும் from 12 to 4, imagine. இந்த 15 வயசு தம்பிக்கு எவ்வளவு காரியங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு குடும்ப பொறுப்பு பெற்றோரோடு இருக்கும் போது அவருக்கு நிச்சயமா இருந்திருக்கவே. படிக்கிற ஒரு வயது, 15 யங் பாய், 10th படிச்சு முடிச்சிருக்க ஒரு தம்பின்னு வைங்கன, 10th படிச்சு முடிச்ச ஒரு தம்பி தான் ஈவான் ராபர்ட்ஸ். 11 ஜெபிக்கிறார். 11 எப்படி தியாகம் பண்றான்? எவ்ரி நைட் நல்லா தூங்குகிற நேரமே 12 to 4 தான். நிறைந்த ஒரு இழைப்பாடல், நிறைந்த ஒரு ஓய்வு, நிறைந்த ஒரு ஒரு சரீரத்தினுடைய பலனுக்காக அவன் எடுக்க வேண்டிய அந்த ஓய்வு, அந்த நேரத்தை ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறான். என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க ஒருத்தர் ஜோ பண்ணாரு, இப்ப கொஞ்ச பேர் கூடி வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. பகல் நேரத்துல ஒரு நாள் கர்த்தருடைய பிரசன்னத்துல எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது, அவங்க ஜெபித்த இடத்துல கர்த்தர் வானத்தை திறந்து ஒரு அக்னி பிரளம்ப போட்ட, அந்த ஆலயத்தினுடைய கூரை தீ பற்றி எரிந்தன. அதை பார்த்து விட்ட மனுஷர்கள் எல்லாரும் ஃபயர் சர்வீஸுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறை வந்து அந்த தீய நெருப்பு அணைப்பதற்கு போராடுகிறார்கள். மணிக்கணக்கான கட்டுப்படுத்தவோ அணைக்கவோ முடியவே இல்லையா? என்னடான யோசித்து பிரமித்துக் கொண்டிருக்கும் போது தற்செயலா கதவை திறந்து கொண்டு உள்ளிருந்து ஒளியும் ஒரு ஆழ்வார். எல்லாரும் ஓடி போய் அந்த ஆளை பிடிச்சி, என்னடா பண்றீங்க சர்ச்சுக்குள்ள, வெளியில் மேல தீ எரிஞ்சுட்டு இருக்கு, நாங்கெல்லாம் அணைச்சுக்கிட்டு இருக்கிறோம், உள்ளிருந்து நீ வர்ற என்ன பண்ணு சொல்லி அவன் பயங்கரமாக பேசிக்கொண்டு ஒருத்தரை கேட்கும் போது என்னன்னு சொல்லி ஒன்றுமே விளங்காதவனா அந்த மனிதர்களை ஆலயத்தின் வாசலை திறந்து
உள்ளே அழைத்து கொண்டு போகிறார். அங்கே ஜெபித்து கொண்டிருந்த ஒரு சின்ன கூட்டத்தை அந்த காவல்துறை அதிகாரிகளும் பொது மக்களும் கண்டு பிரமித்து போய்விட்டார். அது ஒரு கத்தோலிக்க திருச்சபை. அந்த கேத்தலிக் சர்ச்சில் தான் இவர்கள் ஈவான் ராபர்ட்ஸோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. சபையையோ பாகுபாட்டையோ அதே உபதேச பின்னணியையோ வாழ்வி நிலையையோ ஆண்டவர் எதையுமே முன்வைக்கிறார். எழுப்புதலுக்காக தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாட்டின் அடிப்படையில் தொய்வே இல்லாமல் தொடர்ந்து ஜெபிக்க தங்களை தேவனுக்கு ஒப்புவித்திருந்த ஒரு சின்ன கூட்டத்தினுடைய கதறல பரலோகம் அன்றைக்கு கனம் பண்ணி இந்தோனேஷியாவில் 1905 வருஷங்கள்ல தான் இந்த ரிவைவல் இந்தோனேஷியாவில் பற்றி எரிகிறது. அன்பிற்குரியவர்களே, சிமோன் வில்லியம் சொல்லி அமெரிக்காவிலிருந்து இந்த எழுப்புதலை பார்க்கும்படி வந்திருந்த ஒரு அன்பு ஊழியக்காரர் இந்தோனேஷியாவில் வந்து தங்கியிருந்து இந்த தேசத்தின் எழுப்புதலை பார்த்துவிட்டு அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவில் போய் ஜெபிக்க துவங்கினார். ஆண்டவர் அந்த நாட்களில் தான் அமெரிக்க சரித்திரத்தின் திருச்சபை வரலாற்று ஒரு மகத்தான எழுப்புதலின் தாக்கம் பற்றிய உறுதியுள்ள ஒரு வரலாறு எழுதப்படுகிறதற்கு கர்த்தர் அந்த மனிதனை அவருக்கென்று பயன்படுத்தினார். அதே நாட்களில் தான் இந்தியாவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்த பண்டித ராமாபாய் பயங்கரமான ஒரு உயர்குலத்து கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பெண்மணி அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்து வாகனங்களை ஏற்படுத்தி கிராமம் கிராமமாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பயங்கர சுவிசேஷ முயற்சியை அவர்கள் மேற்கொண்டதாக அந்த சரித்திரம் தொடர்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த பிரேயர் எஃபர்ட்டை ஆச்சரியமாய் பயன்படுத்தினார். படித்தேன் 12 வசனத்தை நான் இந்த ஒரு முறை படிச்சிடுறேன் பாருங்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழ் வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரிய அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. நான் இந்த வார்த்தையை படித்ததுக்கு பிறகுதான் ஜோம்ன்றது ஈஸி இல்லைன்ற கருத்துக்கே வந்தோம். நல்லா கவனிங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட அசைய முடியும். தண்ணி குடிக்க முடியாது, சிந்தன வேர்வையை துடைக்க முடியாது, உட்கார முடியாது, ஓய்வெடுக்க முடியாது, வீட்டிற்கு போக முடியாது, ஒரு அவசரத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அங்கேயே நிற்க வேண்டும். ஃப்ரம் மார்னிங் டில் The break of the day, சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவருடைய கைகள் ஒரே நிலையா இருக்கு. ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மோசேக்குள்ள என்ன வெளிப்பாடு இருந்ததோ அந்த வெளிப்பாட்டினுடைய தொடர்ச்சி ஆரோனுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் வந்துச்சு. ஜெபிக்கணும்ன்றது தேவனால் மோசே பெற்ற வெளிப்பாடு. பட் மோசேனுடைய கைகள் தளர்ந்து விடாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஆரோனுக்கும் ஊருக்கும் தேவன் கொடுத்த வெளிப்பாடு. என்ன பண்ணா தெரியுமா, ஓடி போய் ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த கல்லை போட்டு அதன் மேல உட்கார வைத்து அவனுடைய கைய பக்கம் பக்கமா நின்று கொண்டு தாங்கி பிடித்தார். கல் என்ற இந்த வார்த்தைக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உருவகம் சபை என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் இன்றைக்கு சபைக்குள்ள நம்ம சபை நம்ம அங்கங்களால் ஆண்டவருக்கென்று யார் அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கிரானத்துவத்தை உறுதியோடு உண்மையோடு செய்ய தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக அவருடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது.
எனக்கு பைபிள்ல நியாயாதிபதிகளின் புத்தகத்தினுடைய ஐந்தாவது அதாவது நான்காவது ஐந்தாவது அத்தியாயங்களை படிக்கும் போது ஐந்தாவது அத்தியாயத்தில் தெபோரா என்ற ஒரு அருமை பெண்மணி ஆண்டவருக்கென்று எழுந்து சாதித்த மகிமையான ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். அதுல அந்த அம்மா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதிச்ச ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பைபிள்ல படிக்கும் போது ஆச்சரியமாய் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க, நியாயாதிபதிகள் ஐந்தாவது அதிகாரத்திற்கு வருவோம். 9வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது என்று எழுதுகிறார். ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த அதிபதிகள். அதே இதுல கீழே பாருங்க, 15வது வசனத்தினுடைய இறுதி பகுதியை நான் படிக்கிறேன் பாருங்க. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. அடுத்தது பாருங்க, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே படிக்கிறோம், கிலையாத்து மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாவளித்தார்கள். ஆனா 18வது வசனத்துல போட்டிருக்குது, செபுலோனும் நப்தலியும் போர் களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகள் ரெண்டு கோத்திரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று செபுலோன், இன்னும் ஒன்று நப்தலி. என்ன பண்ணாங்க தெரியுமா, தன்னுடைய உயிரை கூட எண்ணாம. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை சில நேரம் ஜெபத்துக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் அவசியம் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதம் நமக்கு போதிக்கிறது சாதாரணமான ஜபங்கள் அசாதாரணமான பதிலை தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிறதில்லை. நான் ஒரு பத்திரிகை ஒரு நாள் படிச்சுட்டு இருந்தேன், ordinary prayers cannot bring an extraordinary result of revival from God in the sentence எழுதப்பட்டிருக்கு. நெஞ்சில சம்மட்டி எடுத்து அடிச்ச மாதிரி இருந்தது பிரியமான. ஜெபத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல விரும்புகிற நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு நம்ம கவனிக்கும் போது, தேவனுக்கென்று உயிரையும் எண்ணாமல் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை ஆண்டவர் தேடுகிறார். அண்ணன், அப்பா, அக்கா, அம்மா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எட்டி பார்க்கிறார்க்கா, உங்களை எட்டி பார்க்கிறார். இந்த பட்டணத்துல ஒரு மகிமை உள்ள சரித்திரத்தை நமது ஜபம் தேவனுடைய பிரசன்னத்தில் உருவாக்குகிறதற்கு அது உண்டு பண்ணுகிறதற்கு அசைக்கவே முடியாத ஒரு அசூர பலனா நமது இருதயங்கள் பூரித்து தேவன் மகிமைப்படுகிறதற்கு இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஒரு மகிமை உள்ள தளபதிகள் ஜப தளபதிகளை ஜப மாந்தர்களை ஆண்டவர் இன்னைக்கு பட்டணங்கள் தோறும் தேடுகிறார். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகள் டெபோரா சொல்றான், வெற்றிக்கு காரணமே இவங்க அர்ப்பணிப்பு தான், இவங்க அர்ப்பணிப்பு தான். யோசனை, இந்த ஆரோனும் ஊரும் எங்க இருந்தாங்க நம்ம பைபிள்ல படிச்சோம்னா, they were there inside the same campus. அந்த பாவலியத்துக்குள்ள இருக்காங்க. இவங்களை போய் வெளியே இருந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. சரிதானா, சரிதானா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த முயற்சியினுடைய வெற்றிக்கு உன் கூட நிற்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
உன் சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க, உன் சபைக்குள்ளே இருக்காங்க, உன் பாளையத்திற்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்காக நீ வெளியிடப்பை தேட வேண்டிய, வெளியிடப்பை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்கிற ஆரோனும் ஊரும் மோசேயோடு அவருடைய பாளையத்தில் என்ன வேணும்னா எவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் பரத்திலிருந்து ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணி அவர்களோட முயற்சிக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. நம்ம டியூட்டி இஸ் தட் we should find out exactly who has to stay in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சபைக்குள்ளே இருக்காங்க, உங்க பக்கத்திலே இருக்காங்க, உங்க கூடவே ஆராதிக்கிறாங்க. கண்டுபிடியுங்கள், கண்டுபிடியுங்கள். ஒருவேளை உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், அது உங்க ஒய்ஃபா இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள இருக்க உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம சண்டே ஸ்கூல்ல உள்ள சில்ட்ரனா இருக்கலாம், நம்ம யூத் விங்கனுடைய வாலிப தம்பிமாரா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம். Find them out. அவங்களை ஐடென்டிஃபை பண்ணு. Because in the corporate ஜெயத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரெவலேஷன் அவங்களை கண்டுபிடிக்கிற ஒரு உறுதிய ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே சொல்றார், இவங்க தான், இவங்க தான். அவங்க கூட ரெண்டு பேரை தெரிந்துகொள், ஆரோனையும் ஊரையும் அவங்க கூட கூட்டிப்போம். யோசுவாவின் தலைமையில ஒரு குரூப்பை செட் பண்ணு, அவங்க போய் யுத்தம் பண்ணட்டும். இம்மலையில என் பிரசன்னத்துல உட்காருன்னு ஆண்டவர் சொல்றேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நடக்குது காலையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும். அதான் நான் சொன்னேன், ஜோம் பண்றது ஈஸியா, யுத்தம் பண்றது ஈஸியான்னு கேட்டேன். யுத்தம் பண்றதுதான் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நின்றுக்கிடலாம், அங்கங்க எட்டி பார்த்துக்கலாம். ஆனால் தலை போற அளவுக்கு யாருமே அசருந்துடக்கூடாது. அதில் கூட ஒருவேளை ஓய்வு கிடைக்கலாம், கிடைக்கலாம், அதை திட்டமரமாக சொல்ல முடியாது. ஆனால் மலை மேலே உட்கார்ந்துருந்தவங்களுடைய பொறுப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப கிரேட். ஒரு செகண்ட் கூட அசந்து விட முடியாது. அசந்துட்டோம் வைங்க, நம்ம பாளையத்திற்குள்ள எந்த தளபதி கீழே விழுறான்றத நம்ம அறியா இருக்கிற பயங்கரத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டம் வருகிறது, சூழ்நிலை வருகிறது, உருவாகும். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல இடைவெளியே கொடுக்காம முயற்சிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான எண்ணெய் ஒரு எஃபர்ட் பற்றி பரிசுத்த ஆவியானவர் இந்த டெக்ஸ்டுக்குள்ளே சொல்றார். இப்ப நல்லா கவனிங்க, இது ஒரு முயற்சி, இது ஒரு வெளிப்போட்டின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஊழி. இந்த காரியம் என்ன செய்ததுன்றத இந்த 14வது வசனத்துல இருந்து 16வது வசனங்கள் வரையில உள்ள பகுதியில நான் படித்த போது பிரமித்து விட்டேன். எத்தனையோ முறை நான் இந்த பகுதியை படிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த ஆரோனும் ஊரோட மலைக்கு போனதான் ஞாபகம் இருக்குமே தவிர, அவங்க ஜெபம் பண்ணாங்கன்றதான் ஞாபகம் இருக்குமே தவிர, கீழே உள்ள பகுதியை ரொம்ப டீப்பா மெடிடேட் பண்ண. ஆனா சமீபத்துல ஒரு முறை இந்த டெக்ஸ்டை நான் படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்று தந்த ஒரு 4 காரியத்தை, 1, 2, 3, 4 I just going to state it out and close my message. Number 1, 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? I want somebody to read that verse. இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. போதும் ஆண்டவர் நல்லா எல்லாரும் எதையும் பாருங்க, ஆண்டவர் இந்த வசனத்துல ஒரு ஆச்சரியமான உண்மையை எழுதி வைக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த யுத்தத்தினுடைய சம்பவங்கள் எதுவுமே மறக்கப்பட வேண்டியவைகள் அல்ல, நினைவு கூறப்பட வேண்டியவைகள். இந்த வசனத்தை படிச்ச உடனே ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஜெபம் உனக்கோ உன் வீட்டுக்கோ உன் சபைக்கோ உன் பட்டணத்திற்கோ தேவனால் அருளப்படுகிற வெளிப்பாடா இருந்து அது வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் போது உன் ஜெபம்
ஒரு சரித்திரமாக மாறுகிறது. அது நினைவு கூறுதலாக எழுதப்படுகிறது. பூமியில மட்டும் என்ன, கர்த்தருடைய புத்தகத்தில், கர்த்தருடைய யுத்த புத்தகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் எழுதப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, பூலோகத்துல எப்படி நம்ம சரித்திரங்களெல்லாம் எழுதி பீரோல ஷெல்ஃபில் அந்த கவுண்டர்ல போட்டு வைக்கிறோமோ, இதே மாதிரி there is a storeroom in heaven where the records are maintained. Listen to me. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திலையும் ஒரு ரெக்கார்ட் ரூம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அது என்ன இருக்கு தெரியுமா, கர்த்தருடைய புத்தகத்துல எழுதப்பட்ட சரித்திரங்கள் சாட்சியாக வரையப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை என்னன்னா, நம்முடைய ஜெபமும் நம்முடைய முயற்சியும் தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் இடைவிடாது அயராது நிறைவேற்றப்பட்டு அதனுடைய பலனை நம்ம பார்க்கும் போது அது ஒரு நினைவு கூறப்படுகிற சரித்திரமாக மாறுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எழுப்புதல் வரலாறு எப்படி எழுதப்பட்டுச்சு நினைக்கிறீங்க? டேவிட் பிரைனனை பற்றி, ராபர்ட் மொஃபட்டை பற்றி, சார்ல்ஸ் ஃபின்னியை பற்றி, ஜோனத்தன் கோஃபோர்ட் பற்றி, ஜான் வெஸ்லியை பற்றி, வில்லியம் கேரியை பற்றி, இந்தியாவிற்கு வந்த பல பிரிட்டிஷ் மிஷினரி, ஸ்காட்டிஷ் மிஷினரிஸை பற்றி எழுதப்பட்டிருந்த சரித்திரங்களை அதை எடுத்து பார்த்தா, இதுக்கு பின்னணியில் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில் நிறைவேறி இருக்கிற சரித்திரங்களாகவே அவைகள் தேவனுடைய பிரசன்னத்தில் நினைவு கூறப்படுகிறது என்ற உறுதியாய் உங்கள் முன்பு நான் சொல்றேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஜெபம் உனக்கு வெளிப்பாடா மாறுச்சுன்னு வச்சுக்கிஸ்டர் ஒரு சரித்திரமாக எழுதப்படுகிறது. அதுலேயும் ஆண்டவர் இன்னொரு வேர்டை உள்ள இன்க்ளூட் பண்றாரு, யோசுவாவின் செவிகள் கேட்க இதை மறுபடியும் மறுபடியும் நீ வாசிக்கணும். இதோட உன் யுத்தம் முடியல, இதோட உன் முயற்சி முடியல, இதோட எல்லாமே பரிபூர்ணப்பட்டு விடுவதை. This is just a beginning, just a first step. அடுத்த நேரம் இவன் அடிக்கிறதுக்கு நீ புறப்படும் போது இன்றைக்கு தேவன் கொடுத்த வெற்றியை அன்றைக்கு நீ வாசிக்கும் போதே இருதயத்திற்குள்ள அனல் கொண்டு ஆண்டவருக்கென்று நீ எழும்பி பலமாய் காரியங்களை நிறைவேற்ற அந்த வைராக்கியத்தையும் ஆதங்கத்தையும் அந்த அசூர பலனையும் உன்னத சக்தியையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் மோசேக்கு கற்பிக்கிறார். யோசுவாவுடைய செவி கேட்க அவ்வப்போது வாசிக்கப்படுவேன், அவ்வப்போது வாசிக்கப்படுவேன். நம்ம சர்ச்சில் இப்படி ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்ட் பண்ற ஒரு ஷெல்ஃப் வேணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மை பைபிளில் ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து பெறுகிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிற ஒரு மகிமை உள்ள ஆன்மீக யுத்தத்தினுடைய தாக்கம் ஒரு சரித்திரமாக எழுதப்பட்டு தேவனுக்கு என்று முன் குறிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தளபதிகளை உயிர்ப்பிக்கிற ஒரு மகிமை உள்ள வார்த்தையா சரித்திரமாய் அவைகள் வாசிக்கப்பட வேண்டும், அவைகள் காக்கப்பட வேண்டும், அவைகள் மறுபடியும் மறுபடியும் நினைவு கூறப்பட வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கும். அதற்கு முந்தின அதிகாரம் 34 நினைக்கிறேன், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள்.
ரெண்டாவது அதிகாரத்துல இருக்குது. ஆனா எலும்பு எலும்புன்ற வார்த்தை 51 9 வசனத்துல இருக்குது பாருங்க. எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தரின் உயமைகள் முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. நல்லா கவனிங்க, ஹி இஸ் எ ஹிஸ்டரி பிரிடிக்டர். அதாவது ராகா அல்லது வலு சர்ப்பம் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டிருப்பது யார தெரியுமா? அன்றைய சாம்ராஜ்யம் அறியப்பட்டிருந்த எகிப்தை அது குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை வதைத்து அவனை துண்டித்து போட்டது நீதான் எழுப்பு. ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை மறந்துறாத. உன்னை கொண்டு தேவன் நிறைவேற்றின அற்புதங்களை மறந்துறாத. உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஜெயத்தை மறந்துறாத. உன்னை கொண்டு தேவன் நிறைவேற்றி தீர்த்த ஜெயத்தை மறந்துறாத. அதெல்லாம் நினைவு கூறப்படும். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பின் அப்படி எழும். அதே 17 வசனத்துல மறுபடியும் ரிப்பீட் ஆகுது பாருங்க. எலும்பு எலும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவன் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்தினில் தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய் அப்படின்னு கர்த்தர் இந்த வசனத்தை சொல்றாரு. அதை அப்படியே படிச்சுக்கிட்டு வந்தோம்னா, ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்த காரியங்களில் வெற்றி கொடுப்பா அப்படின்னு அந்த டெக்ஸ்டினுடைய முடிவு சொல்லுது பாருங்க. 22 வசனத்துக்கு வாங்க. உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினுடைய கையில அது கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எழும்பும் போது ஆண்டவர் செய்கிற மகத்தான காரியங்கள் பற்றி வேதத்தில் போட்டிருக்குது. அதுக்கு கீழே கர்த்தர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சியோனே, வல்லமையை தரித்துக்கொள், வீற்று அலங்கார வஸ்திரத்தை உடுத்து, ஆளுகிற அதிகாரத்தை பிரயோகம் பண்ணு, பிரயோகம் பண்ணு. ஆண்டவர் நடந்து முடிந்த எவ்வளவு வீர சரித்திரங்களை வரலாற உடைய பிள்ளைகளுடைய காது கேட்க அவரே தன்னுடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்றாரு பாருங்க. அப்ப கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் ரெவலேஷன், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதையே தங்கள் பிரயாசமாக்குகிற பிள்ளைகளுடைய வாழ்வில் அனைத்து முயற்சிகளும் ஒரு அற்புதமான வீர வரலாறு அல்லது ஒரு சரித்திரம் என்று அது நினைவு கூறப்பட வேண்டும் என்றேன். ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு எழுதி கொடுக்கிறார். இனிமே கொஞ்சம் ஒரு நேரம் எடுக்க மாட்டேன், குயிக்கா முடிச்சிடுறேன். அடுத்த சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்க. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். நல்லா கவனிங்க இந்த வசனம், அந்த கடைசி வார்த்தையை பாருங்க, என்றார் இர் அப்படின்னு முடியும். அவ இந்த வார்த்தையை சொன்னது யாரு? கர்த்தர் சொல்ற. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமலேக்க வானத்தின் கீழே தேடி பார்த்தா கூட அவன் கண்ணுக்கு தெரியாதுடா. உன்னை எதிர்த்து யுத்தம் பண்ணினவன், வாக்குத்தத்தை நிறைவேற தடை செய்தவன, உன் முன்னேற்றத்தை தடுக்க விரும்பினவன, நாய முற்பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தத்தை நிறைவேறதல தடுக்கும்படி எத்தனித்த இந்த அமலேக்க வானத்துக்கு கீழே நீ கண்டுபிடிக்க முடியாது. இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வாக்குத்தத்தம். இட்ஸ் அ ப்ராமிஸ். நம்ம ஜெப வெளிப்பாடா மாறி ஆண்டவர் நம்மை படிக்கிற இப்படிப்பட்ட முயற்சிகள் ஊழியத்தில் நம்முடைய சபைக்குள் நம்ம மேற்கொள்ளும் போது ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? சத்துருக்களுக்கு நான் என்ன செய்வேன்றத உனக்கு வாக்கு தத்துவமா தந்துடுவேன். I will give you the promises.
நல்லா கவனிங்க. ஒருவேளை இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நம்ம வந்து இந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா, அமலேக்க வாக்குத்தத்தை சுதந்திரிக்க விடாம முன்னேற்றத்தை தடுக்க விரும்புகிற எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு அதிகாரமோ, எந்த ஒரு ராஜ்யமோ எதுவுமே கர்த்தருடைய பிள்ளைகளை தடுத்து அல்லது மேற்கொள்ள முடியவே முடியாது என்று ஆண்டவர் நமக்கு இங்கே வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது ஒரு வார்த்தைக்கு வாங்க, 15வது வசனத்துல படிக்கிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டான் என்று இருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, நல்லா கவனிங்க. பைபிள்ல இதுக்கு முன்னாங்க யெகோவா நிசி என்ற பெயர் பயன்படுத்தப்படவே இல்லை, சரிதானா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று முற்பிதாக்களுக்கு அறியப்பட்டிருந்தேன். யெகோவா என்கிற நாமத்தால் அவர்களுக்கு நான் அறியப்படவில்லை. யெகோவானா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை செய்கிறவர், உடன்படிக்கையை நினைக்கிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். All the three includes within just that one name. யெகோவா என்ற தேவனால் அவர்களுக்கு அறியப்படல, ஆனா உனக்கு என்ன விளங்கப்படுறேன் சொல்லி மூணு அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுறார் மோசே. இதற்கு முன்பு தேவனுடைய பிள்ளைகள் பெற்ற வெளிப்பாடு பற்றி பைபிள்ல படிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, யெகோவா ஜாயரே, சரிதானா? அடுத்தது எல் ஷடாய் சாப்டர் 17. அப்புறமா 22 ஆகா ஆண்டவருக்கு பேர் கொடுக்கிறார், லஹாய் ரோயி. யாத்ராமம் 15 யெகோவா ராஃபா. இதெல்லாம் இதுக்கு முந்தி இருந்த அனுபவங்கள். ஆனா யெகோவா நெசி என்ற ஒரு வெளிப்பாடு இதுவரைக்குமே இல்லை. அப்போ நான் இந்த டெக்ஸ்ட படிக்கும் போது கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனை பற்றிய ஒரு மகிமையான வெளிப்பாடு பூரணமாக அருளப்படுகிறது. ஆண்டுடைய நாமத்தை பற்றி, ஆண்டுடைய வல்லமையை பற்றி, ஆண்டுடைய கிருபையை பற்றி, ஆண்டுடைய செயலாற்றுதல் பற்றி, ஆண்டுடைய வலிமை பற்றி இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமையான வெளிப்பாடு. ஒருவேளை இன்னொரு விதத்தில் இதை சொல்ல போனா, ஆண்டவருக்கே மோசே பேர் வர்றார், சரிதானா? ஆண்டவர் நான் இப்படிப்பட்டவர் சொல்லல, மோசே ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கும். ஆண்டவரே இந்த பலிபீடத்துக்கு பேர் வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வேதம் கொடுக்கிற பதில், நீங்க கூட பேர் கொடுக்கலாம். வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்த ஆபிரகாமனுடைய அடிமை பெண் ஆகிய ஆகா, நீர் என்னை காண்கிற தேவன் எல்ரோயின்னு சொல்லி பேர் வச்சார். என்ன மகிமை உள்ள காரியங்கள் வேதத்துல மகத்துவங்களாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, வெளிப்பாடோடு நீ ஜெபித்து அதனை நீ தொடர்ந்தேர்ச்சியாக முன்னேறும் போது யூ வில் ஹேவ் த கெபாசிட்டி டு நேம் மீ. எனக்கே பேர் வைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு மகிமை உள்ள தேவனை பற்றிய ஒரு மகிமையான அறிவு, ஒரு மகிமையான தெளிவு, ஒரு மகிமையான ஞானம் உனக்கு உண்டாகும். அதைத்தான் ஆண்டவர் பைபிள்ல சொல்றார். இதோட ஆண்டவர் முடிக்கல, 4வது ஒரு காரியத்தை அதுல படிக்கிறோம் பாருங்க. 16வது வசனத்துல படிக்கிறோம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். எப்படி முடியுது என்றான் என்ன அர்த்தம்? ஓசே சொல்றான் அர்த்தம். ஓசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமா கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனம்.
இது ஒரு தீர்க்க தரிசன முன் அறிவிப்பு. ஆண்டவர் ஜெபிக்கிறவனை ஒரு ப்ராஃபட்டா மாத்துறாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஜெபிக்கிறவனுடைய உதடுகள் திறந்து அவன் சொல்லுகிற வார்த்தைகளாம் தீர்க்க தரிசனங்களாக மாறிவிடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டி, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நம்முடைய நாவலர் கர்த்தர் சொன்னது அப்படியே நடந்தது. அமலேக்கு விரோதமாக இதற்கு பிறகு நடந்த அநேக யுத்தங்கள் குறித்து வேதத்திலிருந்து யோசுவாவே யுத்தம் பண்றான், மட்டுமல்ல தாவீது யுத்தம் பண்றான், சவுல் யுத்தம் பண்றான். அமலேக்க வானத்தின் கீழங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையில மோசேய ப்ராஃபசி பண்றான், கர்த்தரின் யுத்தம் நடக்கும். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நன்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஜெபம் என்கிற ஒரு கூட்டு முயற்சியில் கர்த்தர் வைச்சிருக்கிறார். இது எங்க நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா சர்ச்சுக்கு உள்ளதான் நடக்கும், சபைக்குள்ளதான் நடக்கும். என் நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இதே டெக்ஸ்ட அப்படியே அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு நீங்க தூக்கிட்டு போனீங்கன்னு வைங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தினுடைய 24 வசனத்திலிருந்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா பயங்கரமான ஒரு உண்மை எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் போய் நீங்க கம்பேர் பண்ணி இந்த ரெண்டையும் படி, ரெண்டையும் படி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்றைக்கு நமக்கு ஒரு அற்புதமான உண்மையை விளங்க செய்திருக்கிறார், விளங்க செய்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா அந்த ராத்திரியில நம்ம கூட பேசி இருக்கிறார். இதை செய்யும்படி எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மகத்தான எழுப்புதல் குறித்த ஒரு ஊழியத்திற்கு உன்னை அழைத்திருக்கிறார், நிறைவேற்றும்படி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியம் பற்றிய உறுதியுள்ள செய்தியும் இன்றைக்கு முன்னால் வைத்திருக்க. இதை செய்யறதுக்கு வெளியில யாரும் தேவையில்லை, புறத்திலிருந்து யாரை இழுத்து கொண்டு வந்து நம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்க இருக்கிறியோ, எந்த சபைக்குள்ள இருக்கிறியோ, எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறியோ, எந்த பாளையத்திற்குள் இருக்கிறியோ, அங்கேயே உன் கைகளை தாங்கி பிடிக்கிற ஆரோனும் ஓரும், அங்கேயே முருவின பட்டயங்களை எடுத்து யுத்தம் பண்ணக்கூடிய யோசுவாக்களையும் எனக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். I already have my children. Only thing is, I have to clearly identify them. அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் அர்ப்பணிப்பை, தன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு தேவனுடைய பிரசன்னத்திலும் ஆயுதம் தரித்து எதிரியுடைய தலையை வாங்கும்படி யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் யுத்தத்திற்கும் தங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார், ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். சொல்றாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தரும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு தரிசன குரூப், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். This is our life. This is our ministry. This is our calling. This is our part, our responsibility. இத வந்து we cannot, you know, just give it up. இத வந்து நாங்க விட்டு கொடுக்க முடியாது, இதை நாங்க இழக்கவே முடியாது. ஆண்டவருடைய வசனத்துல யார் யாருக்கு என்னென்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை கண்டு கொள்ளுகிற ஒரு பிரகாசமுள்ள மன கண்கள் நமக்கு வேணும், உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும். ஆண்டவரே கேட்க போறேன், ஆண்டவரே எழுப்புதலுக்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்ண வேண்டிய ஒரு மகா பெரிய பொறுப்பு இந்த தலைமையில வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்ன செய்யணும், என்ன செய்யணும், எங்களுக்கும் எங்களை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய அந்த அந்த சித்தம் என்ன, நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தில் கேட்கும் போது ஆண்டவரே தமது சித்தத்தை
நமக்கு வெளிப்படுத்துகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி தேவனால் வழிநடத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு என்று மகா பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு என்று சரித்திரங்களை எழுதியிருக்கிறார். சபைகளுக்கு நடுவன பலமான அற்புதங்களை கண்டிருக்கிறார். பட்டணங்கள் நடுவனை இழுப்பதை அக்னி பற்றி பிடித்ததை கண்டிருக்கிறார். அவைகள் கண்டங்களுக்கு பரவி செல்லுகிற அசூர திறன் குறித்து கண்டு பிரமித்து அந்த வீர வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஐடென்டிஃபை யுவர் ரோல், யுவர் பொசிஷன், உன் ஸ்தானத்தை, உன் அழைப்பை உறுதிப்படுத்திக்கொள். எதுக்கு உன்னை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறனோ, எதுக்கு இந்த இடத்துல கொண்டு உன்னை நாட்டி வச்சிருக்கிறனோ, எதற்கு உன்னை பிடிச்சு கொண்டு வந்து உள்ள நான் வச்சிருக்கிறனோ, இந்த அழைப்பை நீ உறுதியாயிரு, உண்மையாயிரு, அதை குறித்த தெளிவுள்ளவனாயிரு. எதுக்கு இந்த சபைக்கு நான் வாரேன்? சும்மா எனக்கு அது வேணும், இது வேணும், இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், இங்க வேணும், அங்க வேணும், அவங்கள மாதிரி வேணும், இவங்கள மாதிரி வேணும், இதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போற காரியங்கள். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், லூக்காம் லூக்காம், நாம சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்துருக்கள் அழிக்கிற ஒரு வலிமை நம்ம குரூப்புக்குள்ள இருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களுக்குள்ள இருக்குது. ஆயுதம் தரித்து கூறிய பட்டயங்களோட எதிரியை எதிர்கொள்ள வேண்டிய பராக்கிரமசாலிகள் இங்க இருக்கிறீங்க. உங்க தலைவருடைய கைகளை தாங்கி பிடிக்கிற வெளிப்பாடுள்ள ஆரோனும் ஊரும் இங்க இருக்கீங்க. எவர்கள் எதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நியமனத்தை விளங்கிக் கொண்டு உறுதியோடு தங்கள் அதை கற்பணிக்கும் போது ஆண்டவனுடைய சபையை கொண்டு நம்ம ஊழியர்களை கொண்டு பட்டணத்திலும் பட்டணம் சார்ந்த எல்லைகளிலும் பயங்கரமான மாற்றங்களை ஆண்டவன் தருவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுவேன். அது சரித்திரமாயிருக்கும், அது வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வது போல் இருக்கும். அது தேவனை குறித்த ஒரு சிறந்த அறிவிற்குள், வெளிப்பாட்டிற்குள் நம்ம இழுத்துச் செல்லும். ஆண்டவருக்கு என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிற அதிகாரத்தை நம்ம மேல வைக்கும். அப்படிப்பட்ட பலமான ஒரு தாக்கத்தை இந்த டெக்ஸ்ட் அன்றைக்கு ஏற்படுத்தியிருந்த கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார், நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளே, அவளை நம்பி இந்த காரியத்தை உங்க கையில தந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எதிர்பார்க்கப்பட்டிருந்தவள், தேவனுடைய பிரசன்னத்தின் திருமுன்னிலையில் நின்றவர்கள், ஆண்டவரால் தங்களுக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகளில் உத்தமத்தோடு தங்களை விளங்கப்படின பிரசுத்தவான்கள், இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பு இல்லை. இந்த பட்டணத்தில் யுத்தத்தை நிறைவேற்றுகிற தளபதிகள் இல்லை. இந்த பட்டணத்தில் மேற்கொள்ளும்படி தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுகிற தலைவர்கள் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நம்புகிறார். எலியாக்கீம் பற்றி இன்னைக்கு காலையில ஒரு அற்புதமான வெளிப்பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். எங்க இருக்கணுமோ தன்னுடைய பொசிஷன், தங்க மேல உள்ள அபிஷேகத்தை, தங்கள் கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை உணர தவறி போனவர்கள் செய்ய வேண்டாதவைகளில் தங்களுடைய முயற்சியையும் பலனையும் பணத்தையும் பிரயாசத்தையும் உள்ளே விரயமாக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு எலியாக்கீம் போல ஒரு உண்மை உள்ள மனிதனை ஆண்டவர் தேடுறார். கர்த்தர் அந்த அதிகாரத்துல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதுடைய வீட்டின் திருவுகோல அவன் தோல் மேல வைப்பான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கீ, அது ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய ரெவலேஷன் உள்ள ஒரு வேர்ட். ஏழு வார்த்தையை பைபிள்ல கண்டுபிடிச்சேன். இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எலியாக்கீம் ஆண்டவர் அழைச்சது மட்டும் இல்லை, அவன் தோல் மேல ஆண்டவர் என்ன கீயை வச்சாரோ தெரியுமா? தாவீதுடைய வீட்டின் திறவுகோல வச்சான்.
தாவீதுடைய வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ராஜாங்கத்தை, ஒரு ராஜரீகத்தை, ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆளுகை அவன் மேல வச்சான். எவரும் அதை தொட முடியல. அவனை கொண்டு தேவன் செய்யணும்னு நினைச்சத அவன் செய்யும்படி காண்டவன் அவனுக்கு பலன் கொடுத்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நம்ம மத்தியில வந்திருக்கிறார். கர்த்தருடைய அதிகாரத்தையும், கர்த்தருடைய மகிமையையும், கர்த்தருடைய ஆளுகையையும், கர்த்தருடைய ஞானத்தையும், கர்த்தருடைய ராஜரீகத்தையும் சுதந்திரிக்க வேண்டிய எலியாக்கி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஊரும் ஆரோனும், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டிய பட்டையும் உருவி யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனையும் இந்த கூட்டத்திற்கு நடுவில் இருக்கிறீங்க. யூ ஆர் தட் பர்சன். இங்க இருக்கீங்க, வெளிய வேற எங்கேயுமே கிடையாது. யூ ஆர் ஹியர். பரிசுத்த ஆவியானவர் சொல்ற, நீ போது எனக்கு, நீ போது எனக்கு, ஒன்ன கொண்டு செஞ்சு முடிச்சிருவேன், ஒன்ன கொண்டு சாதிச்சிருவேன், ஒன்ன கொண்டு சரித்திரம் எழுதிருவேன், ஒன்ன கொண்டு நிறைவேற்றி தீர்ப்பேன். என் இருதயத்தினுடைய ஆதங்கத்தை விளங்கிக் கொள்ற ஒரு சின்ன பஞ்ச் ஆஃப் பீப்புள் எனக்கு வேணும். என்னை எனக்கு வேணும் என்னை அப்படி எழுந்திருப்போமா, கண்களை மூடுவோம் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கப்போம். அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கப்போம். எல்லாரும் கண்களும் மூடுவோம்.